இல்லை, இந்த நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். பல்வேறு சட்ட போராட்டங்களை எல்லாம் தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு தீர்மானங்களை, அஜெண்டாக்களை எல்லாம் இந்தியாவுடைய உச்சபட்ச அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பான இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பாக பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மூன்றாவது தலைமுறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இனி அதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை வலுவோடும் பொலிவோடும் இயக்கத்தை வழிநடத்துவார். தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றோம். இல்லை, இனிமே நீங்க திருச்சி தஞ்சாவூர்னு எந்த தனித்தனி கேள்விகளுக்கே இடம் இல்லை. இனி திருச்சிக்கும் இடம் இல்லை, சென்னைக்கும் இடம் இல்லை, தஞ்சாவூருக்கும் இடம் இல்லை. ஒட்டுமொத்தமா ஒரே கேள்வி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரே கேள்வி. கட்சி கொடி, கட்சி சின்னம் இரட்டை இலை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்ட அந்த மூவர்ண கொடி, அண்ணா உருவம் பதித்த அந்த கொடி, இரட்டை இலை சின்னம், எல்லாவற்றையுமே பயன்படுத்துவதற்கு அதிமுக கரையைப்படுத்துவதற்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவுக்கு மட்டும்தான் இருப்பது என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கு. தான் சப்ஜெக்ட் நோமர் குவஸ்டின் சிறப்பாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.